ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இது முந்தைய வீடியோவின் தொடர்ச்சியாக இல்லையா? பெண்கள் வந்து ஒரு சில சூழலில் சிக்கி அவங்களால் தப்பிக்கவே முடியாத சூழ்நிலையில் சிக்கிக்கிறாங்க, குறிப்பாக பாலியல் விஷயங்களில் மாட்டிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சிறு வயதிலேயே அந்த குழந்தைகள் வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, அல்லது பள்ளிகளில் அந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க, வாத்தியார்கிட்ட, சில சமயம் பெண் ஆசிரியர்கிட்ட கூட மாட்டிக்கிறாங்க. அது மாதிரியும் சிலரை பார்த்தோம் இல்லையா? ஸோ இதிலிருந்தெல்லாம் எப்படி தப்பிக்கிறது? பேருந்தில் போகும்போது ஏழை பெண்கள்னால் பேருந்தில் தான் போகணும், ஸோ அங்கே பாலியல் சீண்டல்கள் இருக்குது, இதிலிருந்தெல்லாம் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு உலகியல் ரீதியான விஷயத்தை சொல்லலை. ஏன்னா உலகியல் விஷயம், உலகியல் ரீதியாக அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதை நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? பேர் உங்ககிட்ட சொல்லணும், எதிர்த்து பேசணும், அங்கேயே அவங்கள அடிக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு பயம் இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணலையான்றது உங்களுடைய விருப்பம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் இது போன்ற பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்ன்றது மட்டும் 100%ல 200% உறுதி. ஏன்னா அந்த மாதிரி எதிர்த்து குரல் கொடுத்தவர்களை எல்லாம் பாருங்கள், திரும்ப திரும்ப அதே பிரச்சனையில் தான் அவங்க சிக்குவாங்க. காரணம் என்னென்னா, பிரச்சனை வெளியில் இல்லை, உள்ளே இருக்குது. வெளியில் இருக்கிறது வந்து கருவிகள் தான். ஏன் வெளியில் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டால், இருக்குது. ஆனால் அதில் எல்லாரும் சிக்கிறது இல்லையே, ஒரு சிலர் மட்டுமே சிக்கிறாங்க, ஒரு சிலர் மட்டுமே தொடர்ந்து சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு சிலர் அப்படிலாம் நடக்குதா உலகத்தில் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவ்வளோ பாதுகாப்பான சூழலில் அவங்க இருக்கிறாங்க. ஏன் இந்த வித்தியாசம் அப்படிங்கிறது தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம், வெளியில் இருக்கிற வித்தியாசம் கிடையாது. ஒரு சில நாடுகளில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்த பாலியல் குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் அந்த நாட்டில் அவங்க ஏன் பிறக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு முன்ஜென்ம கர்ம கணக்கு இருக்குது. அதே மாதிரி தான் உணவுக்கு வசதி இல்லாத நாடுகள் இல்லையா, உணவே கிடைக்காத நாட்டில் பிறக்கிறாங்க, மனுஷனை கூட அடித்து சாப்பிடக்கூடிய இடத்துல பிறக்கிறாங்க அப்படிங்கிறதும் முன்ஜென்மத்தில் அவன் செய்த பாவத்திற்கான தண்டனையாகத்தான் அவன் அங்கே பிறக்கிறான். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து பைபிளில் ஒரு விஷயம் போட்டிருக்கும், அது வந்து இந்த ஆன்மீக ரகசியம் தெரியாமல் படித்தால் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் கோபம் வரும். இது என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது? ஏன்னா அந்த விஷயத்தை சொல்லி என்ன, அதை பார்த்தே நாஸ்திகர்களாக ஆனவர்கள் பல பேர். அது என்ன விஷயம்னா, ஒரு சில விஷயங்கள் இருக்கிறவங்க சர்ச்சுக்குள்ளேயே நுழையக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து ஓரின சேர்க்கையாளர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், உடலில் வந்து சில அந்த தொழுநோய் இருக்கிறவங்க, கை கால் ஊனமாக இருக்கிறவங்க, இவங்களாம் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது, அல்லது சர்ச்சுக்கு கூட நுழையக்கூடாது, அல்லது அந்த கடவுளுக்கு நெருக்கமான சில விஷயங்களை பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ கடவுள் என்ன பாரபட்சம் பார்க்குறவரா, இப்படி நம்மளுடைய புத்தி வேலை செய்யுமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக ரகசியம் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சிக்கிறது கிடையாது. இந்து மதத்திலுமே கூட மாதவிடாய் காலங்களில் பெண்கள் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது, பூஜை அறைக்குள்ளே நுழையக்கூடாது. ஏன், அது என்ன இயற்கையான விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு போகக்கூடாது, இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, அதில் ஒரு ரகசியம் இருக்குது. அது அந்த முறையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே கூட அது தெரியாமல் இருக்கலாம். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம உடம்புலேருந்து துர்நாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நாமளே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போக மாட்டோம். ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இடத்துக்கு நாம் போக மாட்டோம். பல நாள் குளிக்கலை, நோயினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலனாலும் நாம் போக மாட்டோம். அது ஒன்றும் யாரும் நமக்கு ரூல்ஸ் போடலை, தானாகவே நமக்கு தெரியுது. என்ன தெரியுது, இந்த துர்நாற்றம் அது நல்லா இருக்காது அங்கே போனால் அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே போகிறதுக்கு தகுதியாக நான் இப்போ இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி தான் அந்த சர்ச்சில் வந்து ஒரு குறிப்பிட்டவர்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறது, இது எல்லாமே அந்த நேரத்தில் அங்கே போகிறதுக்கான தகுதி அவர்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு வந்திருக்கிற அந்த ஊனம் அல்லது உடல் சார்ந்த நோய்கள்
அல்லது மனம் சார்ந்த நோய்கள், இது எல்லாமே அவங்களுக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வழியை மீறியதால் கொடுக்கப்பட்ட தண்டனை, அதாவது கடவுளை விட்டு தூர போனதால் கொடுக்கப்பட்ட தண்டனை. ஸோ அதனாலேயே கடவுள் விட்டு தூரமாக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக மாதவிடாயே வந்து தூரம் அப்படின்னே சொல்லுவாங்க நம்ம நாட்டில், இல்லையா? ஏன்னா பெண்களுக்கு வர மாதவிடாயாகட்டும், அல்லது ஏற்கனவே சொன்ன அந்த ஊனம், உடலில் வர பல வியாதிகள், இது எல்லாமே எப்பவுமே இருக்கிறது கிடையாது. கடவுள் படைத்த உலகத்தில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. 5000 வருடம் முன்பு கடவுள் பர்ஃபெக்ட் வேர்ல்டு உருவாக்குறார், அதை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். 2500 வருடமாக சொர்க்கமாகவே இருக்குது இந்த உலகம். அடுத்த 2500 வருடம் தான் இந்த பூமி நரகமாகுது. அங்கே தான் பாவம் செய்கிறோம். பாவம் செய்கிறதுக்கான தண்டனையாக தான் இந்த மாதிரி உடலில் அப்னார்மாலிட்டிஸ் வருது. உடல் வியாதி, மாதவிடாய் உட்பட சொர்க்கத்திலலாம் யாருக்கும் மாதவிடாயெல்லாம் வராது. ஆக்சுவலாக அங்கே காமமே கிடையாது. காமத்திற்கான தண்டனையாக தான் இந்த மாதவிடாயே வருது. அப்போ ஏன் குழந்தைக்கே வருது அப்படின்னு கேட்காதீங்க. முன்ஜென்மத்தில் செய்த பாவத்துடைய காரணமாக நரகத்தில் வர ஆரம்பிக்குது மாதவிடாய். ஆனால் சொர்க்கத்தில் யாருக்கும் மாதவிடாய் வராது. காமம்னா என்னென்னே தெரியாது, ஆனால் கல்யாணமாகும். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கருவுருவார். அதனால தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த 33 கோடி தேவதைகளையும் நாம் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிடுறோம். அப்படி இருந்ததே நாம் தான், ஆனால் அதை மறந்துட்டோம். மறந்து பாவம் மேலே பாவம் செஞ்சு இப்போ இப்படி ஆயிட்டோம். ஸோ பெண்களுக்கு வந்து எப்படி மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு போகக்கூடாதோ, தூரம்ட்டு தள்ளி வைப்பாங்க இல்லையா? ஒரு 3 நாட்கள்லேருந்து 5-7 நாள் வரைக்கும் கூட தனி ரூமில் இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வராமல். இப்போ கூட ஒரு சில குடும்பங்களில் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக பைபிள்லேயும் இருக்குது, இப்படி இருக்கணும் பெண்கள் அப்படின்ட்டு. பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கே விந்து வெளிப்பட்டாலோ, அல்லது காமத்தில் ஈடுபட்டாலோ, அல்லது உடலில் வேறு ஏதாவது சிறங்கு இருந்தாலோ இத்தனை நாட்கள் விலகி இருக்கணும் அப்படின்னு பைபிள்லே இருக்குது. கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்றது மட்டும் இல்லை, விலகி இருக்கணும், மற்றவங்க கிட்ட இருந்து தனியாக இருக்கணும், அல்லது ஊருக்கு வெளியில் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் மக்களுடைய பார்வையில் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அருவறுப்பாக இருக்குது, அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒதுக்கி வைப்பாங்க. ஆனாலும் நாம் செய்த பாவத்திற்கான தண்டனைக்காக வந்த நோயின் காரணமாக அது நடக்குது. அவ்வளோ ஐயா, அதெல்லாம் மூட நம்பிக்கைனா. இப்போ கொரோனாவுக்கு என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறோம், அதானே பண்ணுறோம். ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா குவாரண்டைன், தனியாக இருங்க இல்லையா? அரசாங்கமே செக் பண்ணுது, இவன் வெளில வரானா சுத்துறானா. அப்படி சுத்துறாங்கன்னா பக்கத்து வீட்டிலே சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கவே முடியல பாருங்கள். ஸோ அதனால் மன உளைச்சல் வருது, எல்லாமே கரெக்டு தான். ஆனால் செய்த பாவம் அப்படி, அதற்கான தண்டனை. அந்த மாதிரி தான் குழந்தையிலே பாலியல் பலாத்காரம் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு வயசில் நடக்குது. இவர் ராஜாவாக இருக்கும்போது, பணக்காரனாக இருக்கும்போது, அதாவது அந்த குழந்தை முன் ஜென்மத்தில் பெரிய பணக்காரனாக ராஜாவாக இருக்கும் பொழுது, அந்த மாதிரி பல பெண்களை வலுக்கட்டாயமாக காமத்தில் ஈடுபடுத்திய காரணத்தினால் அதுக்கான தண்டனையாக இப்படி அனுபவிக்குது. ஆனாலும் அந்த காமத்திலே மூழ்கி அந்த குணம் வந்து அடுத்த ஜென்மத்திலும் சீக்கிரமாக வெளிப்படவும் ஆரம்பிக்கும். அதனால் அந்த மாதிரி குழந்தைகள் வந்து நிறைய காமம் சார்ந்த தப்புகளை சின்ன வயசுலே பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. அப்போ புத்திசாலி என்ன பண்ணணும்? புத்திசாலி அப்பா அம்மா தன்னுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா, சின்ன வயசுலே இது மாதிரி பாலியல் பலாத்காரம் அல்லது ஏதோ ஒரு பாலியல் சிண்டல் நடக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, அவங்க வந்து வெளியில் போய் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ அதெல்லாம் அவங்க விருப்பம். ஆனால் மிக மிக முக்கியமான விஷயம், அந்த குழந்தைக்குள்ளே இருக்கிற பாவத்தை நீக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக பாவம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அந்த மாதிரி குழந்தை நமக்கு பிறந்திருக்குதுன்னா நம்மளே அந்த மாதிரி பாவம் நிறைய பண்ணியிருப்போம். அதையும் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கணும். அதனால தான் இப்படி நடந்திருக்குது. நாம் குழந்தையா அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும்போது இதை விட மோசமாக இருக்கும். அப்போ நம்மையும் நம்ம மாற்றிக்கணும். அப்போ குழந்தைக்கு காமம்னா என்னென்னு தெரியாது, ஆனால் அது எப்போ வேணாலும் வெளிப்படும். ஸோ அப்போ சின்ன வயசுலே காமம் தப்புன்றத தினம் தினம் சொல்கிற இந்த இறைவனுடைய ஞானத்தை கொடுத்து வளர்க்கணும். சும்மா 1 தடவை சொல்கிறது, 2 தடவை சொல்கிறது இல்லை. நாம் எத்தனை தடவை சொன்னாலும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. கடவுளே சொல்லும்பொழுது தான் அது போய் வேலை செய்யும் ஆத்மாவில். ஸோ அப்போ சொல்கிறது கடவுள் அப்படின்றத நிச்சயப்படுத்தி வரணும். அப்போ தினம் தினம் இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். இந்த ஞானம் எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. அதை தான் முரளின்னு சொல்லுவோம்.
அது வந்து யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் அவசியம் பாருங்கள். அதை தினமும் அந்த குழந்தையுடைய அப்பா அம்மாவாகிய நீங்கள் கேட்கணும். ஸோ அப்போ உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கிற அந்த காமம் ஃபுல்லாக போகணும். ஏன்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற குழந்தையுடைய அப்பாவோ அம்மாவோ பயங்கரமாக காமத்தில் மூழ்கியவர்களாக இருப்பாங்க, அல்லது ரெண்டு பேருமே கூட. ஸோ அவங்களுக்குள்ளேயே காமத்தில் ரொம்ப மூழ்கியவர்களாக இருக்கலாம், அல்லது கள்ளத்தொடர்பு, நிறைய கணவன் அல்லது மனைவி அல்லது விபச்சாரம் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு தான் இது அதிகமாக நடக்கும். அப்போ உடனடியாக உங்கள் குழந்தைக்காக நீங்கள் பண்ண வேண்டியது காமத்தை முற்றிலும் துறக்கிறது. உங்கள் குழந்தைக்காக அது பண்ண மாட்டீங்களா? அப்படி நீங்கள் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் குழந்தையை பற்றி உங்களுக்கே அக்கறை இல்லைன்னு அர்த்தம். அப்போ உலகம் எதுக்கு உங்கள் குழந்தையை பற்றி கவலை பண்ணணும் இல்லையா? ஸோ உங்கள் குழந்தைக்காக அந்த தியாகத்தை நீங்கள் பண்ணும் பொழுது அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த அதை சுற்றி உள்ள அந்த வாயுமண்டலம் தூய்மையான வாயுமண்டலம் இருக்கும். உங்களுடைய மனசிலிருந்தே அந்த காமத்தை முற்றிலும் நீக்கும் பொழுது இறைவனின் நினைவிலிருந்து, ஏன்னா அந்த முன்ஜென்மத்து குணங்கள், காமத்தில் மூழ்கிய குணம் உங்களுடைய ஆத்மாவில் பதிவாகுது. அதை தான் சமஸ்காரம்னு சொல்கிறோம். ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, உயிர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஆத்மா. ஸோ அந்த ஆத்மா பரமாத்மாவை நினைக்க நினைக்க பரமாத்மாவை மாதிரியே தூய்மையாகும். பரமாத்மான்றது தான் சிவன் சொல்கிறோம், அவரை தான் அல்லாஹ் பரமபிதா அப்படின்னு மற்ற மதத்தில் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே, அவர் இருக்கிற இடம் செம்பன் நிறமான ஒளி உலகம். நம்மளும் ஆத்மாக்களும் அங்கே தான் இருந்தோம், அங்கேருந்து நாம் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்தோம். முதலில் 2500 வருடமாக சொர்க்கமாக இருக்கும்போது தேவதையாக இருந்தோம், அங்கே காமம் கோபம் பற்றி பேர சாங்கர்னே என்னன்னே தெரியாது. அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அந்த தேவதைகளுக்கு இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அப்படி பரிசுத்தமாக இருந்த நாமளே அடுத்த 2500 வருடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காமம் கோபம் பற்றி பேராச அகங்காரன்ற விஷம் நமக்குள்ளே ஏறிடுச்சு. ஸோ அந்த விஷத்தினால் உந்தப்பட்டு நீங்கள் செய்கிற பாவத்திற்கான தண்டனையாக தான் இத்தனை நோய்கள் அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிற ஞானத்தை சிவபெருமானே இறுதியில் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார். காரணம், நம்மள மாதிரி ஒரு குழந்தையாக அவர் ஒருபொழுதும் பிறப்பதில்லை, அவருக்குன்னு சொந்தமாக உடலே கிடையாது. இன்னொருத்தர் உடலை அவர் கடனாக எடுப்பதால் சிவனுக்கு நந்தி வாகனம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ எருது மேலே வரல, நந்தி மேலே வரல, ஒரு மனிதன் உடலுக்குள்ளே தான் வரார். அதோடைய நினைவாக அங்கே எருதை காட்டிட்டாங்க, அவ்வளவுதான். வந்து தன்னை பற்றி அறிமுகத்தை கொடுக்கிறார். நானும் உங்களை மாதிரியே ஆத்மா, நீங்கள் கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமான ஒளி புள்ளி பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறீங்க, அதே மாதிரி நானும் ஒரு ஆத்மா செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் இருக்கிறேன். ஸோ அப்போ எப்படி சிவபெருமானை நினைக்கணும்? செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அப்பான்னு அன்பாக அவரை நினைக்கணும். மனக்கனால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்க பார்க்க நீங்கள் சதா பரிசுத்தமாக இருக்கிறீங்களே, நான் உங்களுடைய குழந்தை, 5000 வருடம் மறுஜென்மம் எடுத்து எடுத்து இப்போ நான் அழுக்காக இருக்கிறேன், பாவங்கள்னால நிரம்பி இருக்கிற உங்களை நினைத்து நினைத்து நானும் உங்களை மாதிரியே பரிசுத்தமாகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அவரை பார்க்க பார்க்க ஆத்மாவில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் முன்ஜென்மங்களில் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம், ஏதோ கம்மியாக செய்யலை. அப்போ அந்த பாவமெல்லாம் வரும், ஏன்னா பாவம் மீண்டும் உங்களை பாவம் செய்ய வைக்கும், அதுதான் பாவத்துடைய கேரக்டர். ஸோ அப்போ முன்ஜென்மத்தில் காமத்திலே மூழ்கினீங்க, ஸோ அதுக்கு சின்ன வயசில் உங்களுக்கு பாலியல் ரீதியான சீண்டல்கள்னால் தூண்டப்பட்டு நீங்களே சிறு வயதிலேயே காமம் சார்ந்த எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிப்பீங்க விரும்பியே, அல்லது நீங்கள் மற்றவர்களுக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணுவீங்க சின்ன வயசுலே. ஸோ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவீங்க பயங்கரமாக. ஏற்கனவே மாட்டினது தான் சின்ன வயசுலேயே பாலியல் பலாத்காரத்துக்கு நீங்களே உள்ளானீங்க, இன்னும் போக போக பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அப்போ அந்த அந்த காமம் உங்களை பிடிச்சி இழுக்குது பாருங்கள், அதை கட் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லை. ஸோ அதுதான் சிவபெருமானை நினைக்க நினைக்க, சிவபெருமான் கொடுக்குற ஞானமான முரளியை கேட்க கேட்க உங்களுக்குள்ளே அந்த சக்தி நிரம்பும். ஸோ அப்படி நிரம்ப நிரம்ப வலுக்கட்டாயமாக ஆரம்பத்தில் காமத்தை நீங்கள் ஒதுக்குவீங்க. போக போக உங்களுக்கு காமம்னாலே ஒரு அருவறுப்பான விஷயமாக தெரியும். உங்கள் கணவனோகிட்ட, உங்கள் கணவனோட, உங்கள் மனைவியோடு வைக்கிற காமமே கூட உங்களுக்கு அருவறுப்பாக தான் தோணும்.
ஸோ அதன் ஆனால் அதுக்கு நீங்கள் அந்தளவு முயற்சி பண்ணணும், அவ்வளோ சீக்கிரம் அப்படி தோன்றிடாது, ஏன்னா அதுலேயே மூழ்கி இருக்கிறீங்க பல ஜென்மமாக. ஸோ அந்தளவுக்கு முயற்சி பண்ணி சக்தி வர வர தான் உங்களுக்கு அப்படி தோன்றும். அப்போ என்ன ஆகும், முன் ஜென்மங்களில் செய்த பாவத்திற்கான தண்டனையை கொடுப்பதற்காக காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை உங்களை சுற்றி வரும், ஆனால் நீங்கள் மயங்காமல் இருப்பீங்க, அதனால் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ, உங்களுடைய அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இந்த ஞானத்தை எடுத்து உங்களுக்கு போதித்து, அல்லது நீங்களே உங்களுடைய ஃப்ரெண்டு மூலமாக இந்த ஞானத்தை கேட்டு உங்களுடைய குணத்தை மாற்றிக்கிட்டீங்கன்னா, குறிப்பாக காமத்தை தூண்டக்கூடிய அத்தனை விஷயத்திலிருந்தும், சூக்ஷ்ம காமமாக இருந்தாலும் சரி, இந்த லவ் அவன் அழகாக இருக்கிறான் இப்படி பேசுகிறாங்க பாங்க, அவங்கக்கிட்ட இருந்து கூட நீங்கள் விலகி இருக்கணும். இல்லை அப்படி விலகி இல்லைன்னா உலகமே உங்களை விலக்கி வச்சிடும். அது தானே நடந்துட்டு இருக்குது, உடல் வியாதி வரும்போதெல்லாம் விலக்கி வைக்கிறாங்கல்ல. ஸோ ஆக்சுவலாக விபச்சாரம் பண்ணுற பெண்ணுக்கு கூட பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜாட்டை அடி கொடுக்கணும் அப்படின்னு பைபிள் குரான்லாம் போட்டிருக்கும். ஸோ அப்போ ஜாட்டை அடி ஒரு சில நாடுகளில் அது இப்போ கூட ஃபாலோ பண்ணலாம், அப்படி ஃபாலோ பண்ணாத நாடுகளில் கூட ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக தண்டனை அதற்கு சமமாக கிடைத்தே தீரும், என்ன தவணை முறையில் கிடைக்கும் அவ்வளோதான். ஆனால் இந்த ஞானம் எடுக்காதவங்களுடைய நிலை இல்லை எடுக்கலை அது என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே முன் ஜென்மத்தில் உங்களுக்கு அந்த காமம் இருக்குது, சின்ன சின்ன வயதுலேயே உங்களை யாரோ காமம் ரீதியாக உங்களை சீண்டிட்டாங்க, நீங்கள் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுடைய சூழல் வந்து காமத்தை தூண்டக்கூடிய சூழலாகவே இருக்கும். உங்கள் அப்பா அம்மா வந்து பக்கத்து வீட்டில் உங்களை விட்டுட்டு போவாங்க, அங்கே யாராவது உங்களை காமத்தின் ரீதியாக சீண்டுவாங்க, அல்லது ஸ்கூலுக்கு போகிற இடத்துல டீச்சர் ஆயா வாத்தியார் அவங்க பாலியல் ரீதியாக சீண்டுவாங்க, அல்லது ஹாஸ்டலில் உங்களை போடுறாங்க அப்படின்னா ஹாஸ்டலில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போய் மாட்டிக்குவீங்க, வாத்தியார் மூலமாகவோ அல்லது கூட படிக்கிறவங்க மூலமாகவோ நீங்கள் அந்த பாலியல் சீண்டலுக்கு உள்ளாவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளேயே அந்த குணம் இருக்குது இல்லையா, ஸோ நீங்களும் மற்றவர்களை அப்படி சீண்ட ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்களை இன்னும் கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் இன்னும் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த காமத்தில் மூழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த காமத்தை பற்றிய அந்த ஒரு மயக்கம் மூழ்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது ஆறாவது உங்களுடைய பெற்றோர்கள் எந்த ஸ்கூலில் சேர்க்குறாங்களோ அந்த ஸ்கூலில் முழுக்க முழுக்க பொறுக்கிங்க தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் உங்கள் கிளாஸில் மட்டுமாச்சும், அட்லீஸ்ட் உங்கள் தொடர்பில் வரவங்களாச்சும், அப்போ அவங்கள தான் உங்களுக்கும் பிடிக்கும், அங்கே போய் மாட்டுவீங்க. அடுத்தது 8th ஸ்டாண்டர்ட் வேறு கிளாஸ் போகிறீங்க, வேறு ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா இங்கேயே ரொம்ப கெட்டு போகும்போது இதை விட மோசமான அந்த கஞ்சா அந்த மாதிரி உள்ள ஆட்கள் கிட்ட மாட்டுவீங்க. ஏன்னா இப்போலாம் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கற்பழிச்சான் அப்படிலாம் நியூஸ் வருது, 6th படிக்கிற பொண்ணு, அப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆணாக இருந்தாலும் பிரச்சனை தான், பெண்ணாக இருந்தால் அதை விட பெரிய பிரச்சனை. அடுத்தது வாத்தியார்கிட்டேயோ ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ இப்படி மாட்டுறது. ஸோ நிறைய நியூஸ் பார்த்திங்கன்னா வாத்தியார் வந்து பாலியல் தொல்லை கொடுத்தார் அப்படி இப்படின்னு போடுறாங்க. ஸோ அது வந்து 50% அது உண்மையாக இருந்தால் மீதி 50% பெண்ணுடைய ஒத்துழைப்போடவே தான் அது நடக்குது. ஆனால் பெண்கள் வந்து அது சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால பெரியவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவங்க மேலே மட்டும் போடுறாங்க. ஆனால் அந்த பெண் சின்ன வயசு இருக்கு இல்லையா, அந்த வயசில் இந்த வாத்தியாருக்கே காமம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பெண்ணுடைய வயசில் இந்த வாத்தியரை, இப்போ காமத்தின் மூலமாக துக்கம் கொடுக்கக்கூடிய ஒருத்தரே அந்த வயசில் நல்லா தான் இருந்தார். அப்போ இந்த பெண் இந்த வயசுலேயே காமத்தில் இருக்கிறான்னா இன்னும் போக போக எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம வந்து அந்த வாத்தியாரை மட்டுமே ஓகே அவன்தான் காரணம் அப்படின்னு விட்டுருவோம், ஆனால் அவனுடைய வலையில் சிக்கியவர்கள், விருப்பப்பட்டோ விரும்பாமலோ சிக்கியவர்கள் கண்டிப்பாக அவங்க வந்து தன்னை மாற்றிக்கணும், தனக்குள்ளே கொஞ்சமாவது காமம் இருக்குது அப்படிங்கிறத உணரணும். அதை முற்றிலும் விடுபடுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், இறைவனுடைய நினைவில் இருந்து புத்தியை வந்து காமத்திலிருந்து விடுவிக்கணும். அடுத்தது காமத்தை தூண்டக்கூடிய, காதலை தூண்டக்கூடிய அனைத்திலிருந்தும் புத்தி இணைக்கணும். அந்த டிவி சினிமா அந்த பக்கமே போகக்கூடாது எந்த மொழியிலையும், ஏன்னா எது வேணாலும் தூண்டி விட்டுடும்.
ஸோ இதை உணரலை, தன்னை மாற்றிக்கலை அப்படின்னா அப்படியே போக 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 கீழ் நோக்கி தான் போகும். திருமணமானாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்னும் பாலியல் சம்மந்தப்பட்ட குற்றங்களை செய்வாங்க அல்லது மாட்டுவாங்க, இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும். அதாவது பாலியல் குற்றம் செய்கிறவங்களை விட்டுருங்க, பாலியல் குற்றம் செய்யாமல் பாலியல் தொலைக்கு உள்ளாகிறாங்க பாருங்களான், அவங்களுக்கு அது தப்புன்னு தெரியுது, இருந்தாலும் திரும்ப திரும்ப மாற்றுறாங்க. அப்படின்னா முன்ஜென்மத்துடைய கணக்கு அதிகமாக இருக்குது, பாவக்கணக்கு. ஸோ அந்த பாவக்கணக்கு இருக்கிற வரைக்கும் அதுக்கான தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கணக்கை முடிக்கணும். அப்போ அந்த ஒரு சிவபெருமானின் நினைவிலிருந்து அவருடைய ஞானம் மட்டுமே மனதில் ஓடணும். காமம்னாலே சாக்கடை அப்படிங்கிறது மனதில் ஆழமாக பதிய பதிய என்ன ஆகும் அப்படின்னா, காமத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையிலேருந்து தானாகவே நீங்கள் விடுபடுவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸில் ஒரு காமுகன் மேனேஜர் மேலதிகாரியாக இருக்கிறான் அப்படின்னா தானாகவே அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவான், இல்லை செத்து கூட போயிடுவான். அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் மேலே பழி போட்டு உங்களை அந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் மாதிரி தோணும், ஆனால் அது உங்கள் நன்மைக்காக தான் நடக்குது. ஏன், அவங்ககிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் போகிறீங்க. ஸோ அது வந்து அவனுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இல்லையா, ஒருத்தங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்கன்னும் போது அவனுடைய எதுவுமே வேலைக்கு ஆகாதுன்னும் போது அவனுக்கு அவனுடைய ஆசைக்கு இணங்குற பெண்ணை அந்த இடத்துல வேலை வைக்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் மேலே ஏதாவது ஒரு குறை சொல்லி உங்களை வேலையை விட்டு தூக்குவான். ஆனால் அது உங்களுக்கு நன்மை தான். அதை விட்டுட்டு நம்ம ஆமாம் அந்த பெண்ணு வந்து மயக்கி அவனை இப்படி பண்ணிட்டா, அது அவன் எப்படியாவது போகிறான், நமக்கு என்ன, கெட்டவன் சகவாசம் இல்லாமல் நம்ம வந்துட்டோம். கடவுள் காப்பாற்றுவார், உங்களை அங்கேருந்து காப்பாற்ற தெரிஞ்ச கடவுளுக்கு நல்ல வேலையை கொடுத்து உங்களை மீண்டும் பாதுகாக்க தெரியாதா என்ன? ஸோ அதனால் என்ன நடந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் காமம் மட்டும் இல்லை, இப்படி ஸ்லைட்டாக சிரித்து பேசுனா வாத்தியார் நல்லா மார்க் போடுவார், இந்த மாதிரிலாம் நிறைய பெண்கள் மாட்டுறாங்க. ஸோ அவங்க தான் இப்போ போய் மாட்டிக்கிறது. ஸோ அது இருக்கவே கூடாது இல்லையா, அந்த ஸ்ட்ரிக்ட் தன்மை இருக்கணும். கள்ளங்கபடமற்ற சிரிப்பு இருக்கலாம், மயக்கிற சிரிப்பு இருக்கக்கூடாது. அந்த கள்ளங்கபடமற்ற சிரிப்பு கூட காமுகர்கள்கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி நிறைய பாலியல் குற்றம் இந்த மாதிரி விஷயத்துக்கே நீங்கள் ஒரு விக்டிம் ஆகிட்டே இருக்கிறீங்கன்னா, ஏதோ ஒரு டைமில் திடீர்னு உங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சிடுச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ண தானாகவே இதிலிருந்து விடுபடுறதை பார்ப்பீங்க, ஆச்சரியமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் அவங்கள எதிர்த்து எதுவுமே பண்ண தேவையில்லை, ஏன்னா அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக அவங்களுடைய பார்ட்டும் இருக்குது. ஸோ அவங்க நிறைய பாவம் பண்ண பிறகு அவங்க மாட்டுவாங்க சட்டத்தின் முன்பு. ஸோ அது வரைக்கும் அவங்க தப்பிக்க தான் செய்வாங்க. ஸோ அவங்கள திருத்துறது நம்மளுடைய வேலை இல்லை. நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம நீக்கிறதுல கவனம் கொடுக்கணும், கடவுளை மட்டும் பிடிக்கணும், எந்த காரணத்தை கொண்டும் தவறான எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. ஸோ தர்மத்தின் வழிப்படி நடக்கிற வரைக்கும் தான் கடவுள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அதர்மத்தின் வழிப்படி போனீங்கன்னா சரி நீயே பார்த்து கொண்டு போயிடுவார், அது ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும், பின்னாடி போய் மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, பாலியல் ரீதியாக நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சவங்கெல்லாம் டக்கு டக்குன்னு மாற்றுறதை பார்க்குறோம். குறிப்பாக யூடியூப்பில் அது அதன் மூலமாக ஃபேமஸானவங்களாம் திடீர்னு மாட்டிக்கிறாங்க. ஸோ அதனால் இறைவன் கொடுக்குற ஞானமான அந்த முரளியை தினமும் கேளுங்கள். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இந்த வீடியோ கீழே அவசியம் பாருங்கள். இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைங்கள். ஆத்மாக்களாகிய நாம பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கணும். நம்மளுடைய சிவத்தந்தை செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். இது மட்டும் சதா மனதில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், நிறைய தடைகள் வரும், அதாவது வீண் எண்ணங்கள் வரும். ஸோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணி அதேமாரி நீங்கள் முயற்சி பண்ண பண்ண தானாக இறைவனுடைய நினைவு அதிகமாகிட்டே இருக்கும். உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற பாவங்கள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை திடீர்னு மிக பாதுகாப்பாக மாறிடும். ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.